வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட Google ஃபார்மோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. Full details நீங்க Zoom application மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift-ம் இதுல இருக்கு. இத்தனை நாட்களாக என் தம்பி விஜய், என் ரத்த பாசத்துக்கு என் தம்பி தான் அவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரா? ரஜினியா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எல்லாருக்கும் போடணும். முழுக்க முழுக்க திரைக்கவர்ச்சி நோக்கி வீசப்பட்ட ஒண்ணுதான். ஒரு ரசிகர் வந்து விஜயை பார்க்கணும், விஜய் வந்து நல்லது செய்வான்னு நம்பறாங்க. பட் விஜய் வந்த பிறகு ஒரு தத்துவத்தை சொல்லணும், கொள்கையை சொல்லணும். முதல்ல வந்து அவங்கள வந்து ஒன்று திரட்டதே தத்துவமா இருக்கணும். நாங்க வந்து எங்க அண்ணன் வந்து ரசிகா பூஷரல அவர் எங்க அண்ணன் எங்களுக்கு அரசியல் படுத்திய ஒரு தலைவனா அப்படி பார்த்தா போய் சொன்னோடைய அவங்களோட ஒப்பிடுவதே அபத்தமானது. இப்போ ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், அரசியலுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குது ஒண்ணுமே இல்லையே. நம்ம ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக தான் இருந்தாங்க, ஐயா எம்ஜிஆர் நடிகராக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு தமிழகம் வந்து சீர்கெட்டு நாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆருக்கும் கருணாநிதி ஓட்டு போட்டு நாடு சீர்கெட்டு போச்சுங்கிறது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதே ஆட்சி மூலமாக வழக்கு போடப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கும் எடுத்து தெரியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்றைக்கும் சித்தாந்தத்தை முன் வச்சு அரசு செஞ்சது இல்லை. நான் சத்தியம் மட்டும் சொல்கிறேன். தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள்கிட்ட இருந்து விலகிச்சதா கல்யாணம் செய்யும் அவர் அங்கே போனால் அப்படி தான் பேச முடியும். இதை தாண்டியும் பேசுவார். இந்த ஒரு வடிவேல் நகைச்சுவை இருக்கு பாருங்க, கொடுக்குற காசுக்கு மேலே கூக்குறாண்டா கொய்யாளங்கிற மாதிரி. இதை தாண்டியும் பேசுவார். கலாசத்துக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டுச்சு, அதன் காரணமாக தான் அவர் வந்து திரு சீமான் அவர்களை விமர்சனம் செய்யாமல் அதிமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அங்கே போனால் சம்பாதிக்கலாம், அங்கே போனால் தன்னை வளர்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த அழுத்தத்துக்கே போயிட்டீங்கன்னா நாளைக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் போயிடுவீங்களா? பாஜக போயிடுவீங்களா? பச்சை பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம், அயோக்கியதம். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் கார்த்தி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. சமீபத்திய பேட்டிகள் திரு சீமான் அவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா பலமுறை ரஜினிகாந்த் அவர்களை, கமல்ஹாசன் அவர்களை தாக்கியதாக தான் எப்பயுமே இருக்காது. அதாவது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் சொல்லுவார். நேற்று பேசுகிற போது சொல்லியிருந்தார், நடிகர் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் விழுகின்ற அடி அப்படிங்கிறது அடுத்து நடிகர்கள் யாரும் அரசியல் வரக்கூடாது, விஜய்க்கு கூட சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இத்தனை நாட்களாக என் தம்பி விஜய், என் ரத்த பாசம் இருக்குது, என் தம்பி தான் அவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரா? இல்லை, முதல்ல அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் உற்றுநோக்கி கவனிச்சா தெரியும். அதில் வந்து ரஜினி கமலுக்கு விழுற அடி இனி எந்த நடிகருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பயத்தேற்படுத்தட்டும், திரைக்கவர்ச்சியை வச்சு வென்றலாம்ங்கிற அந்த எண்ணத்தை உடைக்கட்டும்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து அப்போ விஜய்னு கேட்பார், அவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி விஜய் வந்து இலக்கு வச்சு தாக்கப்பட்டது அல்ல. அது முழுக்க முழுக்க திரைக்கவர்ச்சி நோக்கி வீசப்பட்ட ஒன்று தான். திரைக்கவர்ச்சியை வச்சு யார் நாட்டால் முயற்சி பண்ணக்கூடாதுங்கிற ஒன்று தான் சொல்கிறோம். அதில் ரஜினியாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொருந்தும். இங்கே வந்து சட்டப்படி பார்த்திங்கன்னா எல்லாரும் கட்சி விடுவதற்கான உரிமை இருக்குது. ஆனால் தார்மீகப்படி சரியாங்கிற கேள்வியை எழுப்புகிறோம். ஏன்னா சட்டம் வந்து நீங்கள் மக்களுக்கு தான் மாறிடுச்சு. வேளாண் சட்டமாக இருக்கட்டும், குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், சட்டப்படியே இங்கே வந்து ஒரு கொடுங்கோன்மை நிகழ்த்தப்படுது. அப்போ நம்ம தார்மீகப்படி பேச வேண்டிய தேவை இருக்குது. தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்தில் வந்து அதிகப்படியான மிதமிஞ்சிய திரை கவர்ச்சி, திரை மோகம் இருக்குது. ஒரு திரைப்படம் வெள்ள வரலங்கிறதுக்காக தீக்குளிச்ச சம்பவமும் இங்கே இருக்குது. ஒரு நடிகருக்காக இங்கே உயிரை வர்ற சம்பவம் இருக்குது. அவங்க மொட்டை அடிக்கிறது, காவடி எடுக்கிறது, மண்சோறு சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. ஒரு நடிகர் திரைக்குள்ளே எல்லாமே பண்ணுறாரு, சாதனை பண்ணுறாரு. திரைக்கு வெளியே வந்து ஒன்றும் பேசுகிறது கிடையாது. அப்போ திரைக்குள்ளே பண்ணுற அந்த போலித்தனமான அந்த நடிப்பை வந்து நம்பிக்கிட்டு அவரை தலைவர்னு கொண்டாடுவது ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனம். ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு அழகு இல்லை. அரசியல் வரட்டுமே, அதான் நான் சொல்கிறேன். அதில் வந்து இந்த திரை கவர்ச்சியில் இந்த தமிழ் சமூக மக்கள், தமிழ் இளையோர் கூட்டம் இருக்குன்னா அந்த தமிழ் இளையோர் கூட்டத்தை வந்து வழிநடத்த வேண்டியது எல்லாரோட பொறுப்பும் கடமையும். அதில் திரைக்கலைஞனுக்கு அபரிமிதமான கடமையும் பொறுப்பும் இருக்குது. ஒரு ரசிகர்களாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து தலைவராக உருவாக்கணும். உருவாக்கி அரசியல் படுத்தி புத்தகங்களை படிக்க சொல்லி, மரக்கன்று நட சொல்லி, குருதி கொடையை செய்ய சொல்லி, அவங்கள வந்து கல்வியில், பொருளாதாரத்தில் மேம்பட சொல்லி, ஒரு நல்ல சமூகத்தை பொறுப்புக்க இளைஞனாக வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. ஆனால் அப்படி வளர்த்து வார்த்தெடுக்காங்கன்னா இல்லை. இப்போ கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, மண்சோறு சாப்பிட்றது, இது போன்ற இழிவான செயல்களை பார்த்து அவங்க அதை ரசிக்கிற ஒரு குரூரமான மனம் தான் இருக்குது. அப்போ இதை தவிர்க்கணும். ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு இது அழகு இல்லை. படத்தில் பார்த்தோமா கொண்டாடணுமா, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த தமிழ் சமூக மக்கள் அப்படி இல்லாமல் தமிழ் இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் இணையதளங்களை பார்த்தீங்கன்னா விஜய் சண்டை, அஜித் சண்டைன்னு ரசிகி சண்டை நடக்குது. அப்ப தமிழ் இளைஞர் கூட்டம் இந்த ரசிக மனநிலையில இந்த திரை மாயில விழுந்தெடுக்கிற போது அதை வச்சுக்கிட்டு அவங்கள தெளிவுபடுத்தாம அவங்கள ஆள முயற்சிப்பது வந்து ரொம்ப நியாயமற்ற ஒரு செயல், அறத்துக்கு புறம்பானது. எனக்கு கண் பார்வையற்று இருக்குன்னா எனக்கு கையை பிடிச்சி எனக்கு வழிகாட்டின ஒழியே நான் கண் பார்வையற்றுங்கிறத பயன்படுத்திக்கிட்டு என் கழுத்த நகையை பறிக்கக்கூடாது. இப்போ இந்த வேலை தான் நடக்குது. அப்போ திரைக்கு வச்சு முற்றுமுழுதாக திரைக்கு வச்சு மூலதனமாக கொண்டுக்கிட்டு அரசியலுக்கு வர்ற அந்த தகுதியாக வச்சுட்டு வர்றதை முற்றிலுமாக தகர்க்கணும், அதை வந்து அதை நிராகரிக்கிற ஒரு மனநிலை வேணும். இல்லை, இப்போது நீங்கள் தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவர்களும் இருவருமே சொல்லியிருக்கிறாங்க திரைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம், அதை பயன்படுத்தி அரசியல் மயப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் விஜய் அவர்களை எடுத்துக்கிறோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், அவருடைய திரைப்படங்களை பார்த்தா விவசாயிகளுக்கு ஆதரவான திரைப்படங்கள். ஏன் உங்கள் தலைவர் திரு சீமான் அவர்கள் பேசிய வசனங்களே கூட அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தார்மீகமான கடமை பொறுப்பு ஆற்றி இருக்கிறார். இல்லை, விஜய் அரசுக்கு விரோத நாங்கள் எதிர்க்கவே இல்லைங்க. முதல்ல அவர் வரட்டும்ங்கிறோம், அது ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை. அவர் இந்த மண்ணை ஆளுவதற்கான உரிமை படைத்தவர், தகுதி படைத்தவராங்கிறதா நம்ம கேள்வி. வரப்ப ஒரு தத்துவத்தை வைக்கட்டும், ஒரு சித்தாந்தத்தை வைக்கட்டும், அந்த தத்துவத்தின் பால் இளைஞர்களை வந்து ஒன்று திரட்டட்டும், அரசியல் படுத்தட்டும். அந்த தத்துவம் அந்த கொள்கை இதை பிடித்து கொண்ட கொள்கை பிடிப்புள்ள ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்று கூடட்டும். அது இயக்கமாக உருப்படுகிற போது ஒரு பொது நோக்கத்துக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கிற போது அது சரியான மாற்று அரசாக இருக்க முடியும். வெறுமனே வந்து விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்குறேன் அவரை முதலமைச்சர் ஆக்குறேன்னு ஒரு தனிநபர் துதிபாடுவது தனிநபரை கொண்டாடுகிற ஒரு மனநிலையில் ரசிகமான பாணியில் போனால் அது மாற்று அரசியலாக இருக்காதுங்கிற ரசிகர் அப்படி தானே சார் இருப்பான். முதல்ல ஒரு ரசிகர் வந்து விஜயை பார்க்குறான், விஜய் வந்து நல்லது செய்வான் நம்புறாங்க, அப்புறம் விஜய் வந்த பிறகு ஒரு தத்துவத்தை சொல்லட்டும், கொள்கையை சொல்லட்டும். இல்லைங்க, முதல்ல ஒரு ரசிகர் கூட்டத்தை தானே முதல்ல வந்து அவங்கள வந்து ஒன்று திட்டத்தை தத்துவமாக இருக்கணும். பிளாட்டோங்கிற அறிஞன் சொல்கிறான் நாட்டை தத்துவ யானைகளை தலைமையேற்று ஆளுங்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம், தத்துவங்களை ஆளுங்கிறோம். இப்போ தனிப்பட்ட நபர்கள் கூட விலகி போகலாம், மறைஞ்சு போகலாம், ஆனால் தத்துவங்கள் மறையாது. அப்படிப்பட்ட தத்துவங்களை கொண்டு வரணும், அப்போ தான் அறிவார்ந்த சமூகமாக இருக்கும். அப்போ தனிநபர்கள் வந்து அதில் அந்த கொள்கையில சமரசம் பண்ணால் கூட அந்த தத்துவங்கள் இருக்கிற போது அந்த நல்லாட்சி ஒருபோது எப்போதும் இருக்கும், ஒரு நல்ல அரசியல் மலருங்கிறோம். இப்போ அந்த தத்துவங்களை வச்சு வரட்டுமே. விஜய்க்கு வந்து நாங்கள் உரிமை இருக்குன்னு தான் சொல்கிறோம், தகுதி வளர்த்துக்கிட்டோம். அவர் நடிகா இருக்காரு, தலைவர் வருவதற்குரிய தகுதி வளர்த்துக்கிட்டோம். அது யாரு நிர்ணயம் செய்யறது? திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே திரைத்துறையில் இருந்தவர். நான் இப்ப கூட சமீபத்தில் தம்பி படம் பார்த்து வியந்துதான் போனேன். அப்ப அவரும் திரைத்துறையில் இன்னைக்கும் நடிச்சுக்கிட்டு தானே சொல்றேன். நான் பதில் சொல்றேன், அதுக்கு ஸ்டாலின் படத்தை நடிச்சிருக்காரு, திருநாக்கோஸ் படத்தை நடிச்சிருக்காரு, திருமாவளம் படத்தை நடிச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் படம் வந்து நடிச்சிருக்காங்க, ஆனா படம் வந்து முகமா திரு சீமான் அவர்கள் நிலையாக இயக்கம் செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் படம், நடிப்பு துறையில நாலு படம், அவர் தம்பி ஒரு நாலு படம் சொல்லுங்க, நடிச்ச படம். தம்பி படத்தில் அவர் இயக்குனர் நாலு படம் சொல்லுங்களேன், யோசிச்சு 5-6 படம் சொல்லுங்கள். ஒரு நீங்கள் அறியப்பட்ட உடைகளாக தான் சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது. எங்கள் கட்சியாளன் கட்டணம் முடிப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் அண்ணனை வந்து படங்களில் பார்த்துட்டு வரலை. நாங்கள் வந்து மார்க்சிய மேடைகளில் பெரியாரிய மேடைகளில் எங்கள் அண்ணன் முன் வச்ச கருத்து பிடிக்குது. போய் பின்னோக்கி பார்க்குறப்ப யாரும் பார்க்குறப்ப எங்கள் அண்ணன் எக்கூடாக இருந்தாங்கிறதே அப்போ தெரியுது. அப்போ எங்கள் அண்ணன் என்ன படம் எழுதியிருக்காங்க, எங்கள் அண்ணனோட படங்கிறதே அப்போ தெரியுது. நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து ரசிகா போய் சேரலை, அவர் எங்கள் அண்ணன் எங்களை அரசியல் படுத்திய ஒரு தலைவனா அப்படி பார்த்தா போய் சேர்ந்தமே ஒழிய அவங்களோட ஒப்பிடுவதே அபத்தமானது. இப்போ ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், அரசியலுக்கு அவங்களுக்குமான தொடர்பு நடந்திருக்குது ஒன்றுமே இல்லையே, ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து தொடர்ச்சியாக 15 ஆண்டு 20 ஆண்டாக மக்கள் காலத்தில் பேசி போராடி இதுக்காக சிறைப்படுத்தப்பட்டு 2 முறை தேசிய பாதுகாட்டம் உள்ளே போய் 8 மாதத்துக்கு மேலே சிறையில் கடந்து வாடி அப்படி மக்களுக்காக போராடி வந்திருக்காரு. அவருக்கு சினிமா ஒரு தொழில் தானே உடைய சினிமா முகம் இல்லை. அவருக்கு முகம் வந்து மக்களுக்காக களத்து நின்ற போராளி என்பது தான் முகம். அதனால தான் கொண்டாடப்பட்டார். அவர் வந்து திரைப்படத்தை நடிச்சிட்டாங்கிறது தான் கொண்டாடப்படலை. இது முதல் விஷயம். இதில் ரஜினியை தகுதிப்படுத்திட்டு வரணும். நீங்கள் விஜய் தகுதிப்படுத்திட்டு வரணும்னா அந்த தகுதியை நிர்ணயிக்கிறது சீமானோ அல்ல இடும்பாவனம் கார்த்தியும். யார் நிர்ணயம் செய்யலாம்? யார் சொன்னாலும் கேள்வி கேட்பீங்க, யார் நீங்கள் சொல்லலாமா நீங்கள் சொல்லலாமான்னு. தகுதிதான் நிர்ணயம் செய்யணும். மக்கள் யார்? மக்கள் முடிவு செய்யறது தான். மக்கள் அவங்க மக்கள் விருப்பப்பட்ட ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் எப்போ முடிவு? மக்கள் தான் வாக்கு காசை வாங்கிட்டு வாக்கு போட்டுறானே. மக்கள் வந்து இங்கே தான் அரசியல்படுத்தப்படலையே. மக்கள் தான் அறியாமையில் இருக்கானே. மக்கள் தான் இங்கே அப்பாவிகளாக இருக்கானே. மக்கள் என்ன செய்ய முடியும்? மக்கள்லாம் முட்டாள்னு சொல்றாங்க. மக்கள் முட்டாள் இல்லை, மக்கள் அரசியல் புரிதல் இல்லை. மக்களுக்கு இதார்த்தம் தானே வாக்கு காசு தர வர ஒருத்தன் நாளைக்கு கொள்ளையடிக்க போறாங்கிற புரிதலே மக்களுக்கு இல்லையே. இங்கே வந்து பழச்சார் கடையை விட மதுபான கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ பெரும்பான்மை மக்கள் மதுபான கடைக்கு போகிறாங்கிறதுனால சரியாயிடுமா? அப்படி இல்லை. நமக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது. இந்த மண்ணின் மக்கள்ங்கிற வகையில், குடிமகனுங்கிற வகையில் நமக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை அடிப்படையில் ஒரு நல்ல அரசியல் மலரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியாக ஆளும் இல்லை. எங்களை விட தூய்மையான ஆட்சியை இதே போல் சிறந்த திட்டங்களை முன் வச்சு, சிறந்த முழக்கங்கள் முன் வச்சு, மக்களை அரசியல்படுத்தி சிறந்த தத்துவங்களை கொண்டு அவங்க வந்து தான் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். நாங்கள் இது பண்ணல. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வாக்கு அரசியலுக்காக எந்த வேலையும் செய்யலை. வாக்கை நோக்கி அரசியல் நாங்கள் செய்யவே இல்லை. நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம் அரசியல். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஆணுக்கு இணையாக பெண்களை 117 தொகுதியில் களம் இருக்குது. இப்போ இறக்கிச்சு 2019 இறக்கணும். இதனால் பெண்கள்லாம் ஓட்டு போட்டவங்க நினைக்கிறோமா? பொது தொகுதியில் வந்து ஆதித்தமிழர்களை வாக்கு நாங்கள் வேட்பாளர் எடுத்தோம். அதுக்காக ஆதித்தமிழர்களாம் ஓட்டு போட்டுவாங்கன்னு செய்கிறோமா? திருநங்கை அக்கா தேவியர்களை ஜெயலலிதாவை எடுத்து நிறுத்தணும், திருநங்கைலாம் ஓட்டு போட்டவங்க செய்கிறோமா? எதுவுமே கிடையாது. நாவிதர்களை நிறுத்தணும், சலவை தொழிலாளிகள் நிறுத்தணும், புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை. இதெல்லாம் வாக்குதான் இல்லை, சமூக நீதி, சமூக கடமை. நாங்கள் செய்கிற அரசியலில் வெற்றி தோல்வி வாக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் வந்து ஒரு முன்னுதாரணமான அரசியல் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. எங்கள் தாத்தங்கள், எங்கள் முன்னோர்கள் மாவோசியும் சீபா ஆயித்தாரும் அன்றைக்கு திராவிட இயக்கங்களில் கரைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி கரைஞ்சு போக விரும்பலை. நாங்கள் வந்து வாக்கு விழுக்காட்டை பற்றி கவலைப்படாமல் தனித்தான் நிற்போம். இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் நாங்கள் தனிச்சு நிற்போம். ஏன்னா காலங்காலமாக எங்கள் முன்னோர்களும் சரி, இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணவங்களும் சரி, மாறி மாறி பேசி, இந்த பக்கம் அந்த பக்கம் பேசி, மாறி மாறி கூட்டணி வச்சு அவங்க அப்படி கரைஞ்சு போனதால் அவங்க செஞ்ச அந்த சுயநல அரசியலை பார்த்து என் மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கான், அரசினாலே திருச்சி ஓடுறான். அப்போ அதே போல் ஒரு அரசியலை, இழிவான அரசியலை அங்கே செய்ய முற்படலை. அப்போ நாங்கள் தனித்துவமாக நிற்க நினைக்கிறோம், எங்கள் தத்துவங்களை நினைக்கிறோம். தத்துவத்தின் பால் ஈர்க்கப்பட்ட, எங்கள் செயல் திட்டங்கள் பால் ஈர்க்கப்பட்ட இளையோர் கூட்டம், தமிழ் சமூக மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திட்டோங்கிறோம். இப்போ இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து நீங்களே கேட்டிருந்தீங்க, சீமான் நடித்த படங்கள் அல்லது இயக்கிய படங்கள் சொல்லுங்கள். நம்மளால் வரிசைப்படுத்தி சொல்ல முடியல. ஒருவேளை அதில் சீமான் அவர்கள் பிரசித்தி பெற்றவராக மாறி இருந்தால், அதில் மிகப்பெரிய ஒரு அளவு புகழ் எட்டி இருந்தால், அதன் மூலமாக அவர் ரசிகர்கள் கூட்டம் வந்திருக்கலாம் இல்லையா? வராததன் காரணமாக அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது அது மூலமாக ரசிக மன்றத்தை கட்டி அந்த ரசிக மன்றத்தை கொண்டு எங்கள் அண்ணன் கட்சி தொடங்கினாரா? ரசிக மன்றம்னு எங்கள் அண்ணனுக்கு இருக்காங்க. அது அப்படியே கிடையாது. அவர் அதில் சாதிக்க முடியல, அதனால தான் அவர் இந்த பக்கம் இருக்கிறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கா? அது ஒரு சப்பையத்தனமான வாதம், ஒரு ஒண்ணுமில்லாத உப்பு சப்பில்லாத வாதம். நாங்கள் அது தேவையே இல்லைங்கிறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு இல்லை, ரஜினிகாந்தை எழுத்து இன்னைக்கு பேசுகிறாங்க அண்ணன். 2008 பேசியிருக்காரு, 2008 பேசியிருக்காரு, தொடர்ச்சியாக பேசுறாரு. திரைத்துறையில் இருக்கிறப்போ அப்போதே இந்த ரசிக மனப்பான்மையை உடைச்சி பேசியிருக்காரு. பேச வேண்டியது கடமைங்க. அது பேசினா அது வரும், இது வரும், வாக்கு வரும், வாக்கு வராது, அதெல்லாம் கவலையே கிடையாது. இதே சீமான் தான் சொல்றாரு, அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு சிம்பு அவர்களை பேசுறவர் சீமான் தானே பேசிருக்காங்க. முதல்ல சொன்னீங்க பாருங்க, நீங்க மேற்கோள் காட்டிங்க பாருங்க. அதே போல ஒரு ஊடகமா, வலிமிக்க ஊடகமா இருக்கணும் என்பது போல அந்த இடத்துல அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணாவோட கொள்கைகளை, கோட்பாடுகளை எம்ஜிஆர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எப்படி துணை புரிஞ்சாரோ அதே போல சிம்பு இருப்பார். நம்பிக்கையை சொன்னார் ஒழிய, சிம்பு கொண்டாந்து நாங்கள் அதிகாரத்தில் வைப்போம், சிம்பு அரசியலுக்கு எழுப்போம் அப்படி நாங்கள் சொல்ல. அப்படின்னா அவர் தேவைக்காக நடிகர்களை பயன்படுத்திக்கலாமா? தேவைக்காக விஷயங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக, அந்த பிரபல நடிகர்களுடைய ரசிகர்களை தங்களுடைய வாக்காக மாற்றுவதற்காக பயன்படுத்தி. யார் ரசிகர்கள் எனக்கு வாக்கு போட்டாங்க? யார் ரசிகர்கள் நாங்கள் போய் ஆதரவு கட்டோம்? நீங்க சொல்றது போல தம்பி விஜய் சொல்றீங்க, ரத்த பாசங்கிறீங்க, தம்பி சிம்புன்னு சொல்லுவீங்க போது அப்ப அந்த ரசிகர்களுக்கு ஓகே நம்ம தலைவர் பேசுறாருன்னு சொல்லி உங்க பக்கம் வாக்குக்கு போட மாட்டாங்க. அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நாங்க இப்ப அப்படி பார்த்தா நீங்க சொல்ற அந்த அளவுகோடி கோல்படி வச்சு பார்த்தா நாங்க இந்த விஜய் பத்தி பேசிக்க தேவையில்லையே, விஜய் வந்திருக்காது. நாங்க தான் சொல்றேன், வாக்கை கணக்கிட்டு நாங்க வேலையே செய்யல. அந்த இடத்துல இப்போ அண்ணா கூட சொன்னார், அதாவது என்னிடம் சென்சார் இல்லாமல் ஒரு படம் எடுக்க அனுமதி கிடைக்கப்பட்டால் நான் திராவிட நாட்டை அடைந்து காட்டுவேன்னார். அந்த அளவுக்கு வலிமிக்க ஆயுதமாக ஊடகத்தை பார்த்தார். அந்த அளவில் எங்கள் அண்ணனோட கொள்கைகளை, கோட்பாடுகளை திரைமொழியில் அறியப்பட்ட நடிகராக சிம்பு இருப்பதால் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதால் அப்படி சொன்னார் அண்ணன். மற்றபடி இந்த திரை கவர்ச்சிக்கும், இந்த ரசிக மனப்பான்மைக்கும், இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் குழந்தைகள் எந்த ஒன்று நாட்டில் பல விஷயம் செய்கிறதுக்கும் வன்மையான கண்டனங்களை, எதிர்ப்பை தொடர்ச்சியாக பதிவு பண்ணி வர்றோம். இந்த ரசிக மனப்பான்மையை முற்றுமுழுதான் நொறுக்கணும். இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி மோகன்லால் இருக்காங்க. மம்முட்டி மோகன்லால் இணையாக விஜய்க்கு அங்கே ரசிகர் பட்டாளம் உண்டு. ஆனால் விஜய் நாளைக்கு அங்கே அரசியல் வச்சு தொடங்க போகிறேன், நான் உங்களுக்காக நல்ல அரசியலை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரசிகன் எதிர்ப்பான். ஏன்னா அவனுக்கு புரிதல் உண்டு, ரசிகன் வேற தலைவன் வேறன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த புரிதல் இல்லைங்கிறோம். 40 வயசு கடந்த ஆட்கள் மக்கள் ஏமாந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக தான் இருந்தாங்க, ஐயா எம்ஜிஆர் நடிகராக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு தமிழக மண்ணில் சீர்கெட்டு நாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆருக்கும் கருணாநிதி ஓட்டு போட்டு நாடு சீர்கெட்டு போச்சுங்கிறத எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த நடிகருங்கிறத ஒன்று மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இல்லைங்கிறதா நான் சொல்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் நாட்டு சீர்கெட்டு போயிடுச்சு. இப்போ நேற்று சீமானவர்களும் அதான் சொல்கிறாங்க, நீங்களும் அதான் சொல்கிறீங்க. எம்ஜிஆரோட ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை, ரஜினிகாந்த் சொல்கிறாரு. ரஜினிகாந்த் பக்கத்தில் இருக்கிற தமிழர் மணியன் எம்ஜிஆர் ஆட்சி நல்லாச்சு சொல்லுவாரா? அவர் சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். முதல்ல எம்ஜிஆர் ஆட்சியில் அப்படி என்ன இருக்குது? எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் பாடியிருக்காரு, தரை மீதி பறக்க வைத்தான், தண்ணீரில் மிதக்க வைத்தான்னு பாடியிருக்காரு. ஆனால் மீனவர்களை சுட்டு கொண்டிருக்காரு, விவசாயி எல்லாம் விவசாயம் பாடினவர் விவசாயிகளை சுட்டு கொண்டிருக்காரு. என் தாயின் மீது ஆணைன்னு சொல்லிட்டு மதுவில கற்று பண்ணி மதுபான கடையை கொண்டு வந்திருக்காரு. அந்த கல்வியை தனியார் மயப்படுத்துவதற்கு அவர் தான் அதிகப்படியான கல்விகள் திறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? இருங்க, அதான் அது எல்லாமே கட்டண கொலையை தான் பண்ணிக்குது, எரிசார ஊழல் குடிச்சாட்டு இருக்குது. அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் இந்தியா முழுக்க சுற்றுப்பணம் போயிட்டு வந்தப்ப அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆரம்பிப்பேன் அவரை வந்து தேர்ல வச்சு இழுத்து போயிருக்காரு. ஆரம்பிப்பேன் பெரியார் சிலையை வைக்கக்கூடாது என்னங்க காஞ்சி மடம் இருக்குன்னு எழுதிருக்காரு. அவர் கொண்ட சித்தாந்தத்துக்கு உண்மையே இல்லை. அண்ணாயிசம்ங்கிறாங்கல்ல, அண்ணாயிசம் என்ன? மாநில தன்னாட்சியை உயில்னு வர்ணிச்சார் அண்ணா. அந்த அண்ணாவோட கோட்பாட்டை எம்ஜிஆர் தாங்கியிருந்தால் அவசரநிலை பிரகடனத்தை எப்படி ஆதரித்தார்? அப்போ மத்திய அரசுக்கு பயந்துக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஏமாற்றணும். அப்போ ஏகப்பட்ட தான் பேசினா தனியாகவே பேசணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் ஆட்சியே வந்து நாங்கள் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மேலே எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா எங்கள் தலைவர் பிரபாகரனுக்கு அவர் உதவி செஞ்சார், அரணாடினார். அந்த வகையில் அவர் மேலே எங்களுக்கு இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மரியாதை இருக்குது. அதுக்காக வணக்கத்தை செலுத்தோம். அதான் இப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிப்பு திறன் தான் வந்தவங்க. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தொடக்கத்தை காங்கிரஸில் இருந்தார், திரும்ப அண்ணாவின் கொள்கைகளாக இருக்கப்பட்டு திமுகவுக்கு போனார், திரும்ப அண்ணா திமுகவுக்கு கட்சி தனியாக பிளவுட்ட பிறகு அண்ணா திமுக தணிக்கை தொடங்குறாரு. அதான் அவர் யானா எல்லா காலகட்டங்களையும் சினிமாவில் நடித்தார், எல்லா காலகட்டங்களையும் அரசியல் இருந்தார். அரசியல் இருந்து அந்நியப்பட்டு நிற்கவே இல்லை. அது அவர் கை கொடுத்துச்சு. முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி வச்சு தான் போட்டிட்டார். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேலே இருந்துச்சு, எதிர்கட்சி காங்கிரஸ் பலவீனமாக இருந்துச்சு, வென்றார். அப்போ அதில் வந்து எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் வெறுமனே சினிமா மட்டும் வச்சுட்டு வரல, அவங்க அதுக்காக அரசியலையுமே பல ஆண்டுகள் கோல வச்சுருக்காங்க, அதுக்காக உழைச்சிருக்காங்க. அதான் சாத்தியப்படுத்துச்சு. இவங்க ஒப்பிட வேண்டியது யாரோடனா என்டிஆரோட. ஏன்னா என்டிஆர் தான் கட்சி தொடங்கி ஒரு 7-8 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். ஆனால் என்டிஆரோட ஏன் ஒப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா, என்டிஆரை தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் எம்ஜிஆர் தெரியும். அப்போ அதனால என்டிஆரை ஒப்பிடாமல் எம்ஜிஆரோட ஒப்பிடு பண்ணுறாங்க. எம்ஜிஆர் மொத்தத்தில் பொறுத்துக்கிட்டா எம்ஜிஆர் போல தண்ணி அடைச்சுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஏமாற்றலாம் போய் முடியுங்கிறாங்க. இப்போ ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் பேசிய பேச்சுகளில் வந்து சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் பேசும்போதெல்லாம் அவர் உறவிட்டு பேசுகிற ஒரு பாணியை பார்க்க முடியுது. இது என்னன்னா திட்டமிட்டு அவர் அதிகமாக திமுக விமர்சிக்கணும், கொஞ்சம் சாஃப்டாக வந்து அதிமுக விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா சீமா அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மறுக்க முடியுமா அவங்களால? இல்லை, இப்போ எடப்பாடி ஐயாவையும் இல்லை ஓபிஎஸ் ஐயாவையும் சித்தப்பாங்கிறது உறவுமுறை. ஆனால் அதுக்காக கொடுக்குற ஆட்சி வந்து நல்ல ஆட்சி, தூய்மையான ஆட்சி, அவங்க சிறப்பான ஆட்சி தராங்க. எடப்பாடி ஆட்சி கூட சிறப்பான ஆட்சி தரலையே அப்படின்னு பேசுறீங்க. எப்போ பேசினாரு? அன்றைக்கு ஜெயலலிதா மறைந்த பிறகு தொடக்கத்தில் 3 மாத காலத்தில் பேசினது. ஓபிஎஸ் ஆட்சியும் புகழ்ந்தது, அந்த சென்னையில் நடந்த சில புயல் அந்த புயலப்போ பேசினதானு. இங்கே 19 அது 5 ஆண்டு ஆட்சிக்கும் பூர்த்தி பார்க்கக்கூடாது. தூத்துக்குடியில் படுகொலை செஞ்சது, 14 பேர் படுகொலை செஞ்சது, தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய கொடுமைகள் செஞ்சது, கதாமங்கலத்தில் போராடிய மக்களை ஒடுக்கினது, நெடுவாசில் போராடிய மக்களை ஒடுக்கினது, மத்திய அரசு ஒட்டுமொத்த கட்சி அடமானம் வச்சது, மாநிலத்தின் தண்டுரிமையை இழக்க வச்சது, எல்லாமே எடப்பாடி ஆட்சி தானே. இதே எடப்பாடி ஆட்சியே எங்கள் அண்ணன் பேசியிருக்காரு, திருடர் கையிலே கொச்சாவி போயிடுச்சுன்னு பேசியிருக்காரு, அடிமை ஆட்சியும் பேசியிருக்காரு. அடிமை என்று பேசியதால திருடர் என்று பேசியதால எங்கள் அண்ணன் மீது இதே ஆட்சியில் இதே ஆட்சி மூலமாக வழக்கு போடப்பட்டிருக்கு. அப்போ யாருக்குமே எடுக்க தெரியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்றைக்கும் சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் செஞ்சது இல்லை. நான் சத்தியம் மட்டும் சொல்கிறேன். அது எம்ஜிஆர் காலம் தொட்டு எம்ஜிஆரில் தனிப்பட்ட திரைக்க வச்சு அப்புறம் அதிகாரம், ஜெயலலிதாங்க தனிப்பட்ட திரைக்க வச்சு அப்புறம் அதிகாரம், அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் தனிப்பட்ட அந்த பின்புலங்கள், தனிப்பட்ட நபர்கள், அதிகாரம், இதாக இருந்துச்சே ஒழிய எந்த காலத்திலும் தத்துவத்தை சித்தாந்தத்தை வைத்து அதிமுக அரசு செஞ்சது கிடையாது. வடிவேல் நகைச்சுவை இருக்கு பாருங்க, கொடுக்குற காசுக்கு மேல கூறாண்டா கொய்யாளங்கிற மாதிரி இதை தாண்டியும் பேசுவார். நீங்க பாருங்க தமிழ் தேசிய கட்சியும் பாரு. ஆனா என்ன கேட்கிறேன்னா, நீங்க பேசுறீங்க இதை கோவை சத்தியக்காரர் பாருங்க, உங்க ஊருக்காரு கோவை சத்தியம் சொல்ல சொல்லுங்க, வைகை சொல்றேன்னு சொல்ல சொல்லுங்க, உங்க கட்சிக்கு வேற பொறுப்பாளர் சொல்ல சொல்லுங்க, தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லுவாங்களா? நீங்க பெரியார் விமர்சனம் பண்ணீங்களா எவ்வளவு நாளா? அதை அவங்க பண்ணுவாங்களா? அவருங்க போயிட்டாரு. இனி பிழைப்புக்காக நாஞ்சில் சமத்து போல நாக்கு எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் பேசிட்டு தான் இருக்கணும். அதை பேச ஒன்றும் இல்லை. அவரை குறித்தும் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. அவர் வந்து ஒரு வகையில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, கலாச்சாரத்துக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டுச்சு, அதன் காரணமாக தான் அவர் வந்து திரு சீமான் அவர்களை விமர்சனம் செய்யாமல் அதிமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுக்கு பதில் என்ன? அதெல்லாம் ஏதாவது சொல்ல வேண்டியதானே. அதிமுக ஏன் போயிட்டீங்கிறப்ப சொல்ல முடியாது, அங்கே போனால் சம்பாதிக்கலாம், அங்கே போனால் தன்னை வளர்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது. அப்போ அழுத்தம் கொடுத்தாங்க, மிரட்டல் கொடுத்தாங்கன்னு, இந்த அழுத்தங்களுக்கு இந்த மிரட்டல்களுக்கு பணிய மாட்டேன், நான் சேகுவராவை பார்த்தேன், ஃபெடரல் காஸ்டரை பார்த்தவன் முழங்கினதெல்லாம். இப்போ இந்த அழுத்தத்துக்கே போயிட்டீங்கன்னா நாளைக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, நீங்கள் போயிடுவீங்களா? பாஜக போயிடுவீங்களா? பச்சை பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம். நீங்கள் அங்கே போயிட்டீங்களா? அந்த கட்சிக்காக உண்மையாக இருங்க, ஏதோ அங்கே சொல்கிறத பேசிக்கிட்டு வாங்க. தேவையில்லாமல் தமிழ் தேசியம் எடுக்கணும். தமிழ் தேசியம் அதிமுக இருக்குது, அங்கே எந்த தேசியமும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, கோட்பாடு கிடையாது. மோடி எங்கள் டாடின்னு வந்துட்டான். அதுக்கு பிறகு அதிமுக என்ன இருக்கு, கோட்பாடு இருக்கு என்ன? தமிழர்களுக்கு பலவிதமான நன்மையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற எடப்பாடின்னு சொல்லியிருக்கிறாரு. 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. 4 நாள் 5 நாள் செஞ்சாரா? எல்லாமே எப்போ செஞ்சாரு? இவ்வளோ நாட்களில் எப்பயாவது அந்த அதிமுக புகழ்ந்து பேசுனீங்களா? தமிழ் தேசிய கட்சினா 4 நாள் தமிழ் தேசிய கட்சி ஆயிடுச்சா? பேசினா அப்பயே பேச வேண்டியதானே? என்ன கூத்தாக இருக்குது, என்ன கொடுமையாக இருக்குது? அங்கே போயிட்டீங்கிறதால உலக தமிழர்களுக்கு நன்மை செஞ்சாங்க. என்ன நன்மை செஞ்சாங்க? தூத்துக்குள்ள 14 பேர் சுட்டுக் கொண்டது யாரு? வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு நடக்கலன்னா நீங்க கேட்கலாம், விசாரணை செய்து நீதி வழங்கப்படும். தூத்துக்குடியில் 14 பேரை கொண்டது சீன ராணுவமா, பாகிஸ்தான் தீவிரவாதியா, தமிழக காவல்துறை தானே? காவல்துறையோட தலைமை அமைச்சாரு இந்த எடப்பாடி பழனிசாமி தானே? ஒரு கொள்வாரு, விசாரணை கமிஷன் வைப்பாரு. தமிழ்நாட்டில் சொல்லுங்க, விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டு தீர்வு கிடைக்கப்பட்டுச்சுன்னு ஏதாவது ஒரு கமிஷன் சொல்லுங்க. விசாரணை கமிஷன் போறானாலே அதை அப்படியே கிடப்பில் போறான்னு அர்த்தம். இது ஊருக்கே தெரியும். அங்க போயாச்சு, இனிமே வந்து அங்க அப்படிதான் பேசி ஆகணும். சரி, பேசிட்டு போட்டோம். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி யாருக்கு போட்டியாக களமிறங்குறீங்க? நாங்கள் யாருக்கு போட்டி எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. இது திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்குமான போட்டி. அது மட்டும் இல்லாமல் வனநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போட்டி. இவங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம், திராவிடம் தான் வாழ வைத்ததுங்கிறவங்க. நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். காமராஜர் வந்து தன் ஆட்சி காலத்தை செஞ்ச பெருமைகளை, சாதனைகளை ஒருபோதும் படம் போட்டு காமிக்கல. அவர் அதே மறுத்தார், செய்யக்கூடாது மறுத்தார். ஏன்னா விளம்பர செலவு மூலமாக அது ஏன் காசை வீணடிக்கணும்னாரு. இப்போ திமுகவும் அதிமுகவுக்கும் நல்லாட்சி கொடுத்துச்சுன்னா எந்த மக்களுக்கும் நல்லாட்சி கொடுத்தாங்க? தமிழ்நாட்டு மக்கள் தானே நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா அந்த நல்லாட்சியின் பயனை அனுபவித்த மக்கள் அந்த நல்லாட்சி தொடரணும்னு சொல்லி வாக்கு போட்டுப்பாங்கல்ல. அப்போ ஏன் வாக்கு காசு தருவீங்க? ஒரு தொகுதிக்கு 35 லட்சம் தான் செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 35 லட்சம் தான். ஆனால் இங்கே திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பல கோடிகளை கொட்டி வச்சு தேர்தல் சந்திக்கிறாங்க. சந்திச்சாங்களா இல்லையா? அப்போ நாங்கள் தான் இந்த இடத்துல பணத்தை பிரதான காரணியாக பயன்படுத்துகிற எங்களுக்கு மத்தியில் பணத்தை பொருட்டே ஆக்காமல் பரப்புரை மூலமாக மக்களை இருத்தி அரசியல்படுத்தி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ண போகிறது நாங்கள் தான். என்ன யுக்தி வச்சுருக்கீங்க இந்த தேர்தலுக்காக? என்ன குறிப்பிட்ட யுக்தி வச்சுருக்கிறீங்களா? ஏன்னா எப்பயுமே நீங்கள் ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவீங்க. அதே போல் இந்த தொகுதியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க இந்த இந்த முறை? இந்த தடவை தான் 117 தொகுதியில் ஆண்களையும் 117 தொகுதியில் பெண்களையும் கிளம்ப இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு இன்னும் மேம்படுத்தப்பட்ட பல வடிவங்களோடு விரைவில் வெளியாக இருக்குது. ஒரே மடியில் 234 வேட்பாளர்களையும் அறிவித்து நாங்கள் பரப்புரை தொடங்குகிறோம். இப்போதே நாங்கள் சொல்லிட்டோம் யாராவது வேட்பாளருங்கிறத இறக்க சொல்லியாச்சு. அவங்க களப்பணிகளை, கருத்தில் பரப்புரைகளை தொடங்கி விளைஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் முடியும் நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி தொடங்கி 10 ஆண்டுகளாக ஆகி போச்சு. 2010 மே 18 மதுரை மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். தனிச்சு நிற்கிறோம், தனிச்சு தான் போயிட்டு இருக்கிறோம். அப்போ மக்களுக்கு தானாகவே ஒரு இருப்பு எங்கள் மேலே இருக்குது. தானாகவே எங்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்குது. அதனால் எங்கள் மீது ஒரு அபரிமிதமான பாசம் கொண்டிருக்காங்க. நாங்கள்லாம் பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, நாங்கள்லாம் பெரிய அறிவான நபர்கள் கிடையாது. ஆனால் மக்கள் எங்கள் பேச்சுக்களை கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னா அவங்க உள்ளத்துக்கிற குமுறல்களை, அவங்களோட அறச்சுற்றங்களை, அவங்க கோபதாபங்களை நாங்கள் மக்களின் மனசாட்சியாக மாதிரி பேசுகிறதுனால தான். அப்போ எங்கள் மீது அபரிமிதமான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்காங்க. மக்கள் மனங்களில் இயல்பாகவே திமுக மீது, அதிமுக மீது ஒரு கோப அலை இருக்குது. அது மௌன புரட்சியாக வெடிக்கும். அது தேர்தல் காலத்தை எதிரொலிப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி அரியணை நோக்கி நகரும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமாக. இறுதியாக ஒரு கேள்வி. விஜய் ரசிகர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்விட்டர், ஃபேஸ்புக்கிலலாம் ரொம்ப கடுமையாக திரு சீமான் அவர்களை சாடக்கூடிய போஸ்டர்கள்லாம் கூட பார்த்துருப்போம். கொள்கை இல்லாத சீமானே, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா நீங்கள் இளைஞர்கள் பட்டாளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் சமூகமே உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணன்கள், எங்கள் தம்பிகள், எங்கள் உறவுகள் தான். புரிதல் இல்லாமல் ஒரு மேம்போக்குத்தனமாக அதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவங்களுக்குமான ஒரு நல்ல அரசியலை நிறுவுவதற்கு தான் நாங்கள் போராடுறோம். விஜய் வந்து தான் அரசியல் நிலைப்பாட்டை எதுவுமே அவன் சொல்லலை. அவர் எஸ்சிஎஸ்சி கட்சி ஆரம்பித்த கூட அதை எழுத்தார். அவர் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னே புரியாமல் ஒரு நல்ல அரசியல் நிறுவுவதற்காக நாம் போராடுகிற போது அந்த தம்பிகளும் அந்த தங்கிகளும் இணைந்து வந்து எங்களோட நிற்க வேண்டியது அவங்களோட தார்மீக கடமை. அவங்களுக்கும் சேர்த்தான் உழைக்கிறோம். இன்றைக்கி வந்து உணர்ச்சியப்பட்டு என்னென்னே புரியாமல் அவங்க கோவப்படலாம். ஆனால் காலத்தின் தேவை கண்டிப்பாக எங்கள் பக்கத்தில் நிற்பாங்க. அதனால் நாங்கள் அவங்களை நேசிக்கிறோம். அவங்கள வந்து எங்கள் உறவுகளாக தான் பார்க்குறோம். விஜய் கடைசியில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்கள் அழைக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிங்கள இனத்தின் விடுதலைக்காக, இனத்தின் நலனுக்காக பங்காற்றுவதற்கு அவங்களையும் கூப்பிட்றோம் தமிழகங்கிற முறையில். 2021 இடும்பாவனம் கார்த்திக் போட்டிடுறாரா? இல்லை, நான் போட்டியிடல. உங்களுடைய பயணம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் கார்த்திக். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.